அவ்வளோதாங்க. லீக் மேட்ச் முடிஞ்ச ஒரு ஃபீல் வருது. ஆனால் இன்னும் ஒரு லீக் மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கும். பாகிஸ்தான் வெளியேறி விட்டார்கள், இங்கிலாண்டும் வெளியேறி விட்டார்கள். இப்போது நிறைய எல்லாரும் ஆல்மோஸ்ட் வெளியில் போயிட்டாங்க. நாலு டீம் மட்டும் உள்ளே போயிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வெளியில் போயிட்டாங்கிற வார்த்தை எதனால் வாய்த்தோடி வந்துச்சு அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 பாகிஸ்தான் நடக்கும் போதில் அதுக்கு யார் யார் தகுதி பெற்றிருக்கிறாங்க, யார் யார் வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும்பொழுது ஸ்ரீலங்கா வெளில, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 தகுதி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட நிலமை இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்குது. நெதர்லாண்ட்ஸ் நாளைக்கு ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த பக்கம் கண்டிப்பாக உள்ளே போக முடியுமா இல்லையா அப்படிங்கிறது பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் தெரிய வரும். பட் பார்ப்போம். இப்போ பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பாகிஸ்தான் நேத்திலாம் பா கண்டிப்பாக இருந்திருக்கும்ல, அவரெல்லாம் நடிக்க முடியுமா, அவரெல்லாம் சுட்ட முடியுமா, ஏதாவது மேஜிக். நம்ம ஸ்கூலில் ஏதாவது மொக்கையாக ஒரு பிரிவு நடந்துட்டு இருக்கும்போது நம்ம யோசிப்போம்ல, திடீர்னு பில்டிங் அட்டாக், தீவிரவாதிங்க வந்து பில்டிங் அட்டாக் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் சிங்கிள் ஹேண்டாக நம்ம காப்பாற்றி அவ்வளோ நம்ம கனவு கணவன் அந்த மாதிரி யோசிச்சுருந்துருப்பாங்களா அப்படிலாம் எனக்கு தோணுது. பாகிஸ்தான் வெளில போயிட்டாங்க. பட் இந்த மேட்சை பற்றி பேசணும், ரெண்டு மேட்சை பற்றி பேசணும், பேசுவோம். அண்டு நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்குறது தான், சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவியில் கொடுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி வியூஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1000, 1500, 2000, 3000 வருது. அதில் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 40 ஒரு 50 ஒரு 20 ஒரு 10 உங்களால் ஒரு முடிஞ்ச உதவியை கொடுத்தீங்க பண்ணீங்க அப்படின்னா என்னால் ஒரு லாங் லைவாக என்னால் அதை பண்ண முடியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நானே இல்லைங்க, எனக்கு போதுங்க, எனக்கு வேணாங்கன்னு சொல்லி நான் நிறுத்திடுவேன். ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை சூப்பர் தேங்க்ஸ். அதாவது லைக், கமெண்ட், ஷேர் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்தி உங்களோட உதவியை எனக்கு செய்யுங்க. நன்றி. அண்ட் பேசலாம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 எங்கள் ஏரியா உள்ள வராதில் புனேல நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோட, அண்ட் இந்த பக்கம் கல்கட்டாவில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ரெண்டு மேட்சையும் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யம் குறையாத ஒரு போட்டியாக இருந்திருக்க வேண்டியது. புனேல நடந்த ஆஸ்திரேலியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வேணாலும் விடுங்க, ஆனால் இந்த பக்கம் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஆல்மோஸ்ட் சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த மேட்சை பற்றி பேசும்பொழுது, இன்றைக்கி ஒருவேளை இங்கிலாந்து டாஸை வின் பண்ணாங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட்டு இந்த ஒரு ஒரு அப்படியே இந்த 100% சான்ஸ், வின்னிங் சான்ஸ் வந்து அப்படியே ஒரு 70% தூக்கிட்டு மீது 30% தான். அதுக்கப்புறம் ஏதாவது மேஜிக் நடந்தால் தான் அந்த 30-80 போகும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தது. ஜாஸ் பட்லர் ஈவு இறக்கம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறத தாண்டி டாஸ் நிறைய தடவை ஜாஸ் பட்லர் தப்பு பண்ணுறாரு, பிளேயிங் லெவலில் தப்பு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல. பட் இந்த தடவை டாஸில் சரியான ஒரு முடிவு எடுத்தார், பிச்சை பார்த்தாரு. பிச்சை பார்த்ததுக்கப்புறமா ரைட், நாங்கள் கொஞ்சம் பேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எங்கள் டார்கெட் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஏன்னா அவங்களும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கும் இருக்குதுங்கிறதுனால. ஸோ ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. பட் அந்த முடிவே அப்படியே அங்கேயே பாகிஸ்தான் போது டவுன் ஆகிடுச்சு. பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ச்சர் இருந்துச்சு, கிராஸ் விட்டுருந்தாங்க இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்செல்லாம் தாண்டி. ஸோ இதை பார்க்கும்போது அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா செமிஃபைனலுங்க தான் நடக்க போகுது, நான் போய் பார்க்க போகிறேன், வீடாக உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏய் இது இதே தான் செமிஃபைனல் கொடுத்தாலும் நல்லா இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. எனக்கு முதல் 4-5 போது நல்லா ஸ்விங், பெரிய ஸ்விங்கு மூமெண்ட்லாம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாச்சு, ஏன்னா ஹாரிஸோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு பைஸ்லாம் கொடுத்தாரு, ஒயிட்லாம் போட்டார். அதுக்கப்புறம் டேவிட் மேலும் பேட்ஸ்மேன் நிதானமானாங்க, ஸ்டெம்புக்கு பால் வரல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமானாங்க. ஐ திங்க் கடலில் ரிவ்யூலாம் கேட்டாங்க நம்ம ஓட்டுறோம். பட் ஸ்டெடி ஆனாங்க, ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் ரூட் அதாங்க ரொம்ப தெளிவாக ரொம்ப சரியாகிட்டு இருந்தாங்க. இஃப்திகர் அஹமத் ஏழியா கொண்டு வந்தாங்க, அதாவது ஸ்விங்கு மட்டும் கட் ஆச்சுருந்ததுனால திரும்பி கொண்டு வந்தாங்க. இஃப்திகர் வந்து விக்கெட் எடுத்தார், திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாரிஸ் ரஃப் எடுத்தார். அதுக்கப்புறம் ஜோ ரூட்டும் பென் ஸ்டோக்ஸ் பார்ட்னர்ஷிப்பும் செம்மையாக உருட்டி கொண்டு போனாங்க. ஒட்டிட்டே இருந்தாங்க நின்னாங்க விக்கெட் போயிடக்கூடாது, நின்னாங்க, நல்லா நின்னாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டோக்ஸ் தப்பிச்சாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடப்போய் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தடுக்கவே பென் ஸ்டோக்ஸ் நேற்றுக்கிறான் புனேல அவங்க ஆடும்போது முன்னாடி சொல்லியிருந்தாங்க நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டா, சி அவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி நல்ல காலம், அவங்களுக்கு நல்ல ஒரு வைப் நல்லா ஆறா சுத்தி போயிருக்குது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே படுது, எல்லாமே கரெக்டாக நடக்குது. பென் ஸ்டோக்ஸ் மட்டும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு, ஒரு பென் ஸ்டோக்ஸ் தடுக்க முடியாத பென் ஸ்டோக்ஸ் பார்த்துருப்பல. சி பென் ஸ்டோக்ஸோட ஸ்டான்ஸஸ் சில நேரம்லாம் காமிக்கல, பென் ஸ்டோக்ஸ் சில ஷார்ட்ஸ் காமிக்கலாம். ஸோ பென் ஸ்டோக்ஸ் நான் திரும்பி இருக்கேன், நான் இங்கே இருக்கிறேன், என்னை நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு பேட்டிங் அப்படின்னு நான் என்னால் பார்க்க முடிஞ்சது. சி அவர் 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரைக்கும் ஒரு ஆள்லாம்
ஆனால் நல்லா இருக்கும். அவர் அதான் தடுக்க முடியல, பட் ஸ்ட்ரெங்க் ஷாட்ல சூப்பரான பால் பின் பாயிண்ட்ல ஒரு ஒரு டாப் ஆஃப் ஸ்டெம்பை அவர் காலி பண்ணாரு, தூக்கினாரு, ஒரு யார்க்கர் காலி பண்ணாரு. பட் டேக் ஆன் பண்ண தான் நினைச்சாரு. சயின்ஸ் ஆஃப்லி கிட்ட தானே எல்பிடபிள்யூ ஆயிருக்க வேண்டியது. ஸோ சயின்ஸ் ஆஃப்லி வர்சஸ் பென் ஸ்டோக்ஸோட பேட்டில் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேக் ஆன் ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்வீப்லாம் தூக்கி அடிச்சாரு. ரூட் ஆக்சுவலி அவர் அவர் வேலையை அவர் சரியாக பண்ணாருங்க, ஏன்னா இங்கிலாந்துக்கு அதான் பிரச்சனையாக இருந்துச்சு. யாராவது அந்த ரோலை பண்ணணும், யாராவது எடுத்து பண்ணணுங்கிறது தான் இருந்தது. பட் அந்த ரோலை அதான் பண்ணாங்க. வரவங்க எல்லாரும் அடிக்க அடிக்கடி போய் அவுட் ஆனாங்க. பட் அந்த ஆங்கர் ரோல் பண்ணுறது இப்போ ஸ்மித், விராட் கோலி அந்த மாதிரி, வில்லியம்சன் அந்த மாதிரி ஒருத்தவங்க அங்கே இருக்கணும், அந்த ரூட் தான் இருந்தார். இருந்தவர் சரியாக பண்ணலாம், இப்போ பண்ணியிருக்கிறாரு. நல்லா இருந்துச்சு ஸ்கோரு. வந்தவங்களாம் அடிக்க போனாங்க. ஜாஸ் பட்டர் ஒரு ஹாய் பாய் அப்படிங்கிற மாதிரி இன்னிங்ஸ் ஆடுவாரோன்னு நினைச்சேன். ஹாரிஸ் ரஃப் அவருக்கு வழி விட்டாரு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் குரூப் வெறித்தனமா ஆனாரு. சி நிறைய சேஞ்சஸ் இல்லாம சில பல சேஞ்சஸ்ல வந்தாங்க. ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க. அங்கேயே பாகிஸ்தான் முடிஞ்சு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க 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 பாபர் அசம் ஃபேஸ் போயிடுச்சு. ஹாரிஸ் ரஃப் 500 ரன் கொடுத்தாச்சு இந்த வேர்ல்டு கப்ல. ஷகின் ஷா அப்படி வசிம் ஜூனியர் எல்லாரையும் போட்டு போல போலன்னு 3 ரன் போட்டு பிறந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியாது. சேஸுக்கு போனாங்க. கதை சொல்லலை பட் அனாலிசிஸே தான். சேஸுக்கு போனாங்க. டேவிட் பில்லி அவரோட லாஸ்ட் வேர்ல்டு கப் மேட்சுங்கிற தாண்டி லாஸ்ட் ஓடிஐ மேட்ச் அவர் ஆடுறாரு. அண்ட் நல்லா பண்ணார். அவங்க பவுலர்ஸ் யூஸ்வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தியன்சன் நல்லா பண்ணார். எல்லாரும் ஓவராக நல்லா பண்ணாங்க. அவங்க மிடில் ஆர்டர் நல்லா ஆடினாங்க. இப்போ ஆகாலி சல்மானோ, சவுத் சக்கிலோ, பாபர் அஸ்மர் ரிஸ்வானோ பட் ஃபைட் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் அது நடக்கலை. அதில் ரெடி எல்லாம் நல்லா பவுல் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அடிக்க போய் அவுட் ஆனாங்க. ஃபக்கர் சமான் அவுட் ஆகிட்டு போகும்போது பார்க்கும்போது பாபர் அசம் பார்த்தாரு. கேப்டன் என்ன கேப்டன் பண்ணுறது, முடிவே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அவர் போனார் தெரிஞ்சுது. ஸோ பாகிஸ்தான் வெளியில் போனாங்க. ஏன் என் வருத்தம்னா இருக்குது எனக்கு இப்போ ஒரு சேலஞ்ச் வரும்போது ஒரு மாதிரி வருத்தமாக தானே இருக்கும். ஸோ வெளியில் போனாங்க. பாகிஸ்தான் வெளியில் போயிட்டாங்க. ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் டெஃபரெண்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, கலக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா நடந்த மேட்சோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ஐ திங்க் இதோட பென் ஸ்டோக்ஸ் கேன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா பேட்டிங் பண்ணார், சிறப்பாக பேட்டிங் பண்ணார். இல்லை டேவிட் வில்லிக்கு கொடுப்பாங்க, ரன் அவுட் ராங். பட் ஆனால் இதே ஸ்டோக்ஸுக்கு தான் கொடுக்கணும் ஒரு பக்கம் அப்படின்னா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புனேல நடந்த மேட்ச்சு. நல்ல ஃப்ளாட் ட்ராக்கு, நல்ல வெயில், டே மேட்ச்சு ஓகேங்களா. புனேல போய் டே மேட்ச் வச்சுருக்கிறாங்க. காலையிலே வெயில் ஓகேங்களா. ஸோ மாட்னா செத்திங்கிற அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் இதுதான் தெரிஞ்சு பங்களாதேஷ் ரொம்ப இது பங்களாதேஷ் கரெக்டான 11 ஷக்கி ப்ளஸ் இருந்தாலும் பவுலிங் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இடம் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு சரியான லெவன்ஸு. அதுக்கப்புறம் ஏன் சரியான லெவன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 300 அடித்தாச்சு. பட் 300 அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல பவுலர் இருந்திருந்தாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க லெவனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. பேட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30-30 எல்லாருமே. தஞ்சின் அடித்தாரு, லிட்டன் தாஸ் 30 அடித்தாரு, ஷண்டோ வந்து ஒரு 45 அடித்தாரு, ஹெரடை வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃப் சென்ச்சுரி ஒன்று அடித்தாரு, மஹமுதுல்லா 30, உஷ்பிகிரைம் 21, அப்புறம் மெஹதி ஹசிமிராஜ் வந்து ஒரு 24. ஸோ ஓவரால் வரவங்க எல்லாருமே அடித்தாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் எனக்கு தெரிஞ்சு இவர் சூப்பராக போட்டார். ஆடம் சாமும் ஜோஷ் ஷாட்லும் நல்லா போட்டாங்க. அவங்க அடிக்கவே முடியல, ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் பாலுக்கு தடகிட்டே இருந்தார் தன்சில். ஸோ அதை அதை யூஸ் பண்ணி ஷேன் அவர் விக்கெட் எடுத்தார். ஆனால் ஜோஷ் ஆஷ்வுட் வேலை சரியாக புல் ஆட முடியல, யாரையும் எதுவும் பண்ணவும் முடியல, சூப்பராக போடுறாரு. பட் இந்த ஸ்கோர் அடிக்கணும் ட்ரெவிசர். அண்ட் நான் எதிர்பார்த்தது வார்னரை பற்றி எதிர்பார்த்தேன், வார்னர் 100 அடிப்பேன். பட் வார்னர் 100 அடிக்கல, வார்னர் ஒரு சரியாக ஒரு 50 அடித்தார். மிச்சல் மார்ஷ் டேக் ஆன் கலக்கிட்டாரு. சி இந்த வேர்ல்டு கப்பில் அவரோட 2வது 100. அண்ட் இப்போது எப்படியும் பார்த்தாலும் மேக்ஸர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்மித்து தான் ஆடுவார், லவுஷன் வெளியில் போவார், மார்ஷை வச்சிருப்பாங்க. ஏன்னா அவரோட பொட்டன்ஷியல் அவர் காமிச்சிட்ருக்காரு. பவுலிங்கும் போட்டார். இன்றைக்கி பேக்க மிக்ஸ் சி இந்த 100 அடித்தார், 50 அடித்தாங்கிறத தாண்டியும் நான் 2-3 விஷயத்தை சொல்லிக்கிறேன். லெவன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் கிடையாது, இல்லை ஸ்மித் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகியிருந்தார். மிட்டில் ஸ்டார்ட் கிடையாது, அதுக்காக ஷீன் ஆல்பர்ட் வந்து உள்ளே ஆட வச்சிருந்தாங்க. ஜோஷ் இங்கிலீஷ் தொடர்ந்தார். ஸோ இந்த லெவன்ஸோடு தான் ஆடினாங்க. இந்த லெவன்ஸ் கூட ஆடும்பொழுது இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் பவுலிங் ஜோஷ் ஆஷ்வுட் ட்ரெவிசிட் ஆடம் ஜாம்பா அவரோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 32 ரன் தான் கொடுத்துருந்தார் ஆடம் ஜாம்பா. 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ட்ரெவிசிட் நல்லா போட்டார். இந்த பக்கம் வந்து பவுலிங்கில் வந்து ஜோஷ் ஆஷ்வுட் நல்லா பவுல் பண்ணார். பேட்டிங் எடுத்துனா இந்த கண்டிஷன் ஆடுறது பெரிய விஷயம் கிடையாதுங்கிறத தாண்டி அவங்க அதை பவுலிங் போட்டு உருகுலைச்சாங்க. பட் பங்களாதேஷையும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, நல்ல பால் போடுறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, பொறுமையாக நகர்த்தி கடைசியாக இருந்துச்சு. அதாவது 120 பால் 100 ரன் இருக்கும்போது நான் கெஸ் பண்ணேன் இது கண்டிப்பாக அடுத்து ஒரு 10-15 ஓவரில் அடித்து தள்ளிடுவாங்கன்னு. அதே மாதிரி அடித்து தந்தாங்க, ஜெயித்தாங்க. அண்ட் இப்போது செம் அதான் சொல்லலைங்க, ஃபஸ்ட்டு பேக் டு பேக் 2 மேட்ச் தோத்தாங்களா, தோத்ததுக்கப்புறம் 7 மேட்ச் பேக் டு பேக் வின் பண்ணி
இப்போ செமிஃபைனலிஸ்டா இருக்கிறாங்க, 7 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. சும்மா கிடையாது, செம்மையா நடிச்சிருக்காங்க. ஐசிசி முன்னா செம்ம டேஞ்சரான ஒரு ஆட்கள், எப்படியும் நாக் அவுட்ஸ் வந்துருவாங்க. வந்துட்டாங்க அப்படின்னா ஃபைனல் போவாங்க, கப் அடிக்காம கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. 2019 முதல் முறையாக மிஸ் ஆச்சு, இங்கிலாந்து அவங்க அடிச்சு அனுப்புனாங்க. பட் இந்த தடவை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஓகேங்க, இப்ப பங்களாதேஷ் வெளியில போயிட்டாங்க ஆல்மோஸ்ட். இப்ப நெதர்லாண்ட்ஸ் நாளைக்கு தோத்தாங்கன்னா பங்களாதேஷ் ஹாய், பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் வெளியில இல்ல, பங்களாதேஷ் வெளியில தான். பட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நெதர்லாண்ட்ஸோட தோல்வி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா வெளியே சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு இப்போ இங்கிலாந்து போயிருக்காங்க. கடைசி நல்லா நெதர்லாண்ட்ஸ் கிட்ட இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க கரெக்டா வின் பண்ணிருக்கிறாங்க கல்கட்டால பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டா. எஸ்பெஷலி பென் ஸ்டோக்ஸ் எல்லா இடத்துலயும் அடிச்சாரு, எல்லா இடத்துலயும் பேட்டிங் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஓகே, இந்த வீடியோ நிறைவேறியது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. இப்ப அடுத்து இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் இருக்கு, இப்ப அவசரமா கிளம்புறேன் போறேன். அது அதனால ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.